தொழிலானவருக்கு வணக்கம் நம்ம சேனலில் தினமணி அண்ட் இந்துத்தள் நியூஸ் பேப்பர் அனாலசிஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் ஜனவரி எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிக்குரிய நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம் முதலாவதாக ஒன்பதாம் தேதி இந்துத்தமிழ் நியூஸ் பேப்பர் முதலாவது தேதி நவீன டார்வின் டார்வினின் வாரிசு என்றெல்லாம் புகழப்படும் இஓ வில்சன் அவர்கள் அதாவது எட்ர்டு ஆஸ்போன் வில்சன் அவர்கள் இப்போ சமீபத்தில் காலமானார் சரிங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கிறிஸ்மஸ் கருத்துனாலன்னா இப்போ டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காலமானார் நவீன கால டார்வின் என அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம் அதுபோல் இவர் பார்த்திங்கன்னா பூ உலகில் பாதியை ஏற்க அர்ப்பணித்தல் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்வைத்தார் ஸோ இந்த கருத்துமே ரொம்ப முக்கியத்துவமாக பெறுறதுனால இந்த கருத்தை முன்வைத்தவர் யார் அப்படிங்கிற மாதிரி கூட நமக்கு கேள்வி சொல்லலாம் சரிங்களா சோ அதனால இந்த ரெண்டு ஆங்கிள்லையுமே படிச்சிங்க நவீன கால டார்வின் டார்வினின் வாரிசு என அழைக்கப்படுபவர் ஈவோ வில்சன் பூ உலகில் பாதியை இயற்கைக்கு அர்ப்பணித்தல் என்ற கருத்தை முன்மொழிந்தவர் ஈவோ வில்சன் அவர்கள் அடுத்ததாக முக்கியமானது பல முறை வந்தாலும் நம்ம இதை ஒவ்வொரு முறை வரப்போ ரீக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கும் எந்த எத்தனை முறை வருதோ அவ்வளோ முக்கியமானது நம்ம தெரிஞ்சுக்கணும் தமிழின் மூத்த எழுத்தாளர் அம்பை அவர்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் சரிங்களா அம்பை அவர்கள் பற்றி தெரியும் இவர் வந்து கோவையைச் சேர்ந்தவர் அதாவது கடந்த இதுவரை பெண்கள் பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டும் லக்ஷ்மி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டும் திலகவதி அவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டும் இந்த பரிசினை வெற்று வென்றுள்ளார்கள் சரிங்களா இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்பு ஒரு பெண் இந்த பரிசை பெற்றுள்ளார்கள் பதினாறு ஆண்டுகள் கழித்து அதனால் மிக முக்கியமானது அம்பை அவர்கள் சரிங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி பரிசு அம்பை அவர்கள் பெற்றுள்ளார் அடுத்ததாக மிஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்திய தடகள வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க ஆறு வெளிநாட்டு பயிற்சியாளர்கள் அது என்ன மிஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறுவது நடைபெறுகிறது சரிங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எங்கே ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ளது பாரிஸில் அதுதான் வந்து மிஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதுக்காக ஆறு பயிற்சியாளர்கள் வந்து நியமிக்கப்பட உள்ளனர் அடுத்ததாக எட்டாம் தேதிக்குரியது சனிக்கிழமை எட்டாம் தேதிக்கு வரியது பாருங்க பாகிஸ்தான் உச்ச நீதிமன்றத்திற்கு முதல் பெண் நீதிபதி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சரிங்களா பாகிஸ்தான் உச்சநீதிமன்ற நீதிபதியாக ஒரு பெண் முதன்முறையாக நியமிக்கப்பட்டுள்ளார் அவருடைய பெயர் என்ன அப்படின்னா ஆயிஷா மாலிக் அவர்கள் ஆயிஷா மாலிக் அவர்கள் நாட்டின் பொருளாதாரம் ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதம் வளர்ச்சி காணும் அப்படின்னு அதாவது என் என்எஸ்ஓ சரிங்களா தேசிய புள்ளியியல் அலுவலகம் என்எஸ்ஓ வந்து தெரிவித்துள்ளது தேசிய புள்ளியியல் அலுவலகத்தோட மதிப்பீட்டின்படி நடப்பு நிதியாண்டுனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாட்டின் பொருளாதாரம் எவ்வளவு வளர்ச்சின்னா ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதம் வளர்ச்சி அடுத்ததாக நீர் பராமரிப்பு திட்டங்களுக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு முதலிடம் வழங்கப்பட்டுள்ளது நீர் பராமரிப்பு திட்டத்திற்கு உத்தரப்பிரதேசம் முதலிடம் தமிழகம் மூன்றாம் இடம் முக்கியமானது தமிழகம் மூன்றாம் இடம் முதலிடம் உத்தரப்பிரதேசம் அடுத்ததாக இதுக்கு முன்னால் ஒரு பதிவில் வந்து நான் தவறாக சொல்லிட்டேன் என்ன அப்படின்னா உலக பட்டினி குறியீட்டில் இந்தியாவினிடம் நூற்றி பதினேழு அப்படின்னு சொல்லிட்டேன் ஆக்சுவலாக நான் கொஞ்சம் தவறான புரிதல் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இந்திய பட்டின பட்டினி குறியீட்டில் இந் மணிக்கும் உலக பட்டினி குறியீட்டில் இந்தியாவின் இடம் நூற்றி ஒன்று அதுவே இரண்டாயிரத்தி இருபதில் தொண்ணூற்றி நான்கு சரிங்களா நூற்றி ஒன்று தொண்ணூற்றி நான்கு அடுத்ததாக தமிழக அரசு இந்த பிளாஸ்டிக் பைகளோட பயன்பாட்டை குறிப்பதற்காக கொண்டு வந்துள்ள திட்டம்தான் மீண்டும் மஞ்சப்பை திட்டம் என்ன திட்டம் மீண்டும் மஞ்சப்பை திட்டம் அடுத்ததாக இப்போ பாருங்க தொற்றுநோய் பரவல் தடுப்பு சட்டம் அதோட பிரிவு என்ன அதாவது என்னன்னா ஒரு மதபோதகர் மேலே ஒரு கேஸ் ஒன்று வந்திருக்கு அந்த கேஸில் என்னென்ன பிரிவு எல்லாம் வந்து கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம என்ன ஓரளவுக்கு ஒரு இது வந்து சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுப்போம் தொற்றுநோய் பரவல் தடுப்பு சட்டம் அதோட பிரிவு என்னென்னா பிரிவு மூணு தொற்றுநோய் பரவல் தடுப்பு சட்ட பிரிவு மூன்று அடுத்தது பாருங்கள் மத நம்பிக்கையை சீர்குலைத்தல் இரு பிரிவினருக்கிடையே மோதலை உருவாக்குதல் பிரிவினையை தூண்டுதல் ஆகிய குற்றங்களுக்காக மூணு பிரிவு சொல்லியிருக்காங்க அப்போது மத நம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையில் பேசினால் எ எந்த என்னென்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து ஏ இபிகோ இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து ஏ அதுவே இரு பிரிவினர் இடையே மோதலை உருவாக்கும் விதமாக பேசினால் இபிகோ நூற்றி ஐம்பத்தி மூணு ஏ அது அடுத்தது பிரிவினையை தூண்டும் வகையில் பேசணும்னு பார்த்தீங்கன்னா இபிகோ ஐநூற்றி ஐந்து இரண்டு சரிங்களா இந்த பிரிவின் அடிப்படையில் தான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க அவ்வளோலாம் முக்கியமான இல்லை ஒரு பே நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு நாம் ஒரு அதை அனாலிசிஸாக தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் அடுத்ததாக இந்து தமிழ் இந்தியாவின் ஜிடிபி ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதம் உயரும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இல்லைங்களா நிதியாண்டுக்கு அடுத்ததாக இதை வழக்கம் முக்கியமில் தெரிஞ்சுப்போம் கூட்டுறவு சங்க இயக்குநர்களின் பதவிக்காலம் மூன்று ஆண்டாக குறைக்கப்பட்டுள்ளது கூட்டுறவு சங்க இயக்குநர்கள் பதவிக்காலம் மூன்று ஆண்டாக குறைக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் உணவு நிபுணர் குழு மற்றும் உலக சுகாதார அமைப்பின் கருத்துப்படி ஒரு நபருக்கு ஒரு நாளில் தேவைப்படும் புரோட்டீனின் அளவானது ஒவ்வொரு கிலோகிராம் உடல் எடைக்கும் ஒரு கிராம் ஆகும் நீங்கள் ஐம்பது கிலோ இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஐம்பது கிராம் புரோட்டீன் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இத்தனை அந்த பதிவு முடிவெடுத்தது அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்